எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஏசிஆர்எஃப் சேனல். ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வ்ளாக் தான் வந்து காமிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து கிண்டர்டைக் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிருக்கோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விண்மில்ஸ் அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இதோட மோஸ்ட் ஸ்பெஷல் திங் என்னென்னா, இது வந்து ஒன் ஆஃப் த யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சென்டர்ஸ். ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, ரொம்ப பாதுகாக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நாங்கள் இங்கே போயிருக்கோம். நிறைய விண்மில்ஸ் இருக்குது, விண்மில்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். சோவினியர்ஸ் இருக்குது, அப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்குது. ஸோ வாங்க, அதெல்லாம் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து பம்பிங் சிஸ்டம். ஸோ இதை வச்சு தான் வந்து விண்மில்ஸ் அதெல்லாம் வந்து ஓடுது, லைக் அந்த பம்ப் பண்ணுறது அப்போ தான் விண்மில்லே ஓடும். ஸோ ஒரு ஒரு மெயின் பார்ட் ஆஃப் த விண்மில் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கோன்றத நம்மளுக்கு வந்து இங்கே வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த பம்பிங் சிஸ்டம்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு ஸ்மால் கேம்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சைட்லேருந்து ஒரு போர்டில் வந்து போட்டிருப்பாங்க. இங்கிலீஷ்லேயும் போட்டிருப்பாங்க, டச்லேயும் வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி ப்ரொஜெக்டர்ஸ் இருக்கும், அதுலேயே வந்து ஒரு டெலிஃபோன் பூத் மாதிரி அங்கே என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறதுக்கு. ஸோ இங்கே ட்ரை பண்ணி உள்ள ப்ரொஜெக்டரில் என்ன போகுதுன்றதை நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் கேமரா வச்சு. அப்புறம் அந்த மாதிரியே தான் நிறைய ப்ரொஜெக்டர்ஸ் இருக்குது. ஸோ ஹிஸ்டரி அதை பற்றிலாம் வந்து பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது. ஓகே, ஸோ இப்போ வந்து வெளியில் வந்தாச்சு. இங்கே வந்து விண்மில்ஸ் எல்லாம் சுற்றின்னு இருக்குது. இப்போது வந்து மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட், நாங்கள் வந்து விண்மில்குள்ளேயே போகிறோம். ஸோ விண்மில்குள்ளே வந்து அது வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும், அது ஒன்று. ஆனால் வந்து இந்த விண்மில்லை ஓன் பண்ணுறவங்களாம் அதுக்குள்ளே தான் வாழ்வாங்க. ஸோ அவங்களோட வீடு எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ வாங்க, உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னிட்டு. ஓகே, ஸோ உள்ளே வந்தாச்சு. வந்தோடனே நீங்கள் இந்த வீல்லாம் சுற்றிட்டுருக்கு, அந்த பம்பிங் சிஸ்டம் அதெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் வந்து மாடியிலேருந்து ஏறி போகிறேன். அது ரொம்ப டயரிங்காக இருந்தது, ஏன்னா ரொம்ப பெரிய ஸ்டெப்ஸு, கால்லாம் ரொம்ப வலிச்சுது, ஏன்னா கேப் விட்டு இருக்கறனால தான். ஸோ ஓகே, இப்போ மேலே வந்தாச்சு. மேலே வந்தோடனே ஒரு பெட் இருக்குது, சேர்ஸ். அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா இன்னொரு பெட்டும் இருக்குது. அப்புறம் கீழே ஒரு குட்டி வாஷ் பேஷின் அந்த மாதிரி இருக்குது. யார் போட்டிருக்குன்னா வந்து கேன் யூ ஸ்லீப் பண்ண ஒர்க்கிங் விண்மில், ஹேவ் அ ட்ரை ஒன் அட் அ டைம். ஸோ நான் தான் அது மேலே ஏறி உட்காந்து பார்த்தேன். அது ஆக்சுவலி நல்லா தான் இருந்தது, ஆனால் வந்து கொஞ்சம் சத்தமாக இருந்ததில்ல விண்மில்ல இருக்கிறனால. ஸோ தூங்குறதுலாம் அங்கே கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து கீழே போக போகிறேன். கீழே போயிட்டு என்ன இருக்குன்றது எனக்கும் தெரியாது, ஏன்னா இது டோட்டலாக கீழே இல்லை, கொஞ்சம் லைக் ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இங்கே வந்து குனிஞ்சு போகிற மாதிரி தான் இருந்தது, ஏன்னா வந்து ரொம்ப ஹைட் கம்மியாக இருந்தது இந்த பில்டிங், லைக் இந்த ஏரியா. ஸோ இங்கே வந்து ஒரு டிவி இருக்குது, சேர் இருக்குது, அப்புறம் அங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, இன்னொரு பெட்ரூம். இந்த வீட்டில், அதாவது இந்த விண்மில்ல நிறைய பெட்ரூம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் நிறைய பெட்ரூமும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க இன்னும் கொஞ்சம் சுற்றி சுற்றி போனீங்கன்னா, ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளோர்ஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குது.
இங்கே வந்து சும்மா ஒரு வார்ட்ரோப் இருந்தது, அப்புறம் சேர்ஸ், அப்புறம் இங்கே வந்து அவங்களோட க்ளோத்திங் எல்லாம் இருந்தது. ஓகே ஸோ இப்போ வந்து இன்னொரு படிக்கட்டும் இருக்குது இங்கே. ஸோ அங்கே ஒன்றும் யாரும் போகல, அதனால் கொஞ்சம் பயந்துக்கிட்டே போகிறோம், போகலாமா போகக்கூடாதுன்னிட்டு. ஸோ மேலே போயிட்டேன், ஒரு ஆட்டிக் மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து இந்த அதான் இந்த சுட்டிகிட்டே இருந்தது மேலே எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் சேர்த்து. ஸோ இதுக்கு வந்து இன்னொரு படி வந்து ஏறி மேலே போகணும், ஆனால் வந்து இங்கே ஃபென்ஸ் போட்டிருப்பாங்க, ஏன்னா வந்து உள்ளே போனால் கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கும் அதனால தான். ஓகே ஸோ இப்போ வந்து ஆல் தி வே கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் பேஸ்மெண்ட், அங்கே வந்து வந்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு லிவிங் ரூம் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே ஸோ இதுதான் அந்த லிவிங் ரூம். அந்த மாதிரி இன்னொரு பெட்ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அப்புறம் பிளான்ட்ஸ், சேர், டீ கப்ஸ். இங்கே வந்து ஒரு கிச்சன் லைக் அந்த ஸ்டவ் அதெல்லாம் கூட வந்து இந்த ரூமில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதான் இதுதான் வந்து நான் சொன்ன அந்த பெட்ரூம் லிவிங் ரூம்லேயும் இருக்குது. ஸோ இதுதான் அவங்க மோஸ்ட்டான லிவிங் ரூமாக யூஸ் பண்ணுறது. அப்புறம் இதுதான் வந்து எக்ஸிட் விண்ட்மில் ஆகிட்டு. ஓகே ஸோ வெளியில் வந்தாச்சு திரும்பியும். இங்கே தான் வந்து அந்த சுற்றிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணிலாம் வந்து லைட்டாக அடிக்குது, அந்த தண்ணிலாம் வந்து ஒரு லேக் மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இதோ இங்கே அதே சீன் தான், பட் ஒரு வேறு ஆங்கிள்லேருந்து காமிச்சிருக்கேன். இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டாகவும் இருக்குது, என்ன நடக்குதுன்றதும் வந்து தெளிவாக தெரியுது. ஸோ கேஸ் வந்து நான் வந்து ஒரு சோவனியர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் ஒரு கடையில், அங்கே இருக்கிற கடையில் தான் நிறைய சோவனியர் ஷாப்ஸ் இருந்தது. ஸோ அதில் இருக்கிற ஒன்றத்தில் போய் வாங்கினேன். ஸோ இது வந்து ஒரு டெக்கரேஷன் கூட சொல்லலாம், டெஸ்கில் வச்சுக்கலாம், பெட்ரூமில் வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு நல்ல டெக்கரேஷன் இது, விண்ட்மில் போட்டு டக்ஸு, ஃப்ளவர்ஸ், அப்புறம் கிண்டர் டைக்கின் கூட வந்து கோல்டன் வந்து இது இருந்தது. ஸோ இது ரொம்ப நல்லா இருந்தது, அதனால் அது வந்து ஒன்று வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒன்று ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து மேக்னெட், எங்கே போனாலும் ஒரு மேக்னெட் வந்து வாங்கிடுறது. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப தடியான மேக்னெட், ரொம்ப கொஞ்சம் வெயிட் அதிகமாக கூட இருந்தது. ஸோ அதான், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.